ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி விஎன் அப்ளிகேஷனில் நார்மல் வீடியோவை 4K குவாலிட்டியில் கன்வெர்ட் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கும் கிளியராக புரியும். இது வரையும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். லிங்க் வந்து டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷனாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அப்ளிகேஷனாகவே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். விஎன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோன்னே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த வீடியோவை 4K வாக்க போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஆரோ இருக்கும், ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே இப்போ நம்மளுக்கு இந்த லேயரில் வந்து வீடியோ வந்து வந்துடுச்சு. இப்போது இதுக்கு மேலே வந்து டேப் டு ஆட் ஸ்டிக்கருன்ட்டு ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி கீழேருந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, திரும்பி அதே வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இப்போ கீழே இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு ஃபில்லுன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு திரும்பி வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறையா பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூஷன் அப்படின்ட்டு ஒரு பிளெண்டிங் எஃபெக்ட் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுங்க. டிக் மார்க் கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஃப்ரண்ட் வந்துடுங்க. ஃப்ரண்ட் வந்துட்டு ஃபில்டர்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு அதில் என்ன பண்ணுறீங்கன்னா அட்ஜஸ்ட்னு இருக்கும் ஃபில்டருக்கு பக்கத்தில், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே உங்களுக்கு ஷார்பன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷார்பன் ஆப்ஷனை வந்து 85 வந்து செட் பண்ணுங்கள். 85 செட் பண்ணோன்னே டிக் மார்க் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த வீடியோவை இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுடுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு சொல்கிறேன். டிக் மார்க் கொடுத்தா இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆகணுன்னு சேவ் ஆன்லைன் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். திரும்பி ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் போங்க. நியூ ப்ராஜெக்ட் போனோன்னு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து எந்த வீடியோ வந்து 4K ஆக்கணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பி ரைட் ஆரோ கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா டேப் டு ஆட் ஸ்டிக்கருன்ற இந்த லேயரை கிளிக் பண்ணி திரும்பி வீடியோவுக்கு போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தீங்களா, எக்ஸ்க்ளூஷன் வச்சு ஒரு பிளெண்டிங் எஃபெக்டை வந்து அப்ளை பண்ணி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க, அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி வந்து ஃபில்ன்ற ஆப்ஷனை கொடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணோன்னே திரும்பி பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். இப்போது கீழே வந்து ஒப்பாசிட்டின்ற அந்த லெவலை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ஒரு 20 வைங்க. 20 வச்சோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ அப்புறம் டிக் மார்க் கொடுங்க. கொடுத்தோன்னே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்தோடனே கீழே இருக்கக்கூடிய வீடியோ கிளிப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு திரும்பி இங்கே ஃபில்டர்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இங்கே எக்ஸ்போசர்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து -5 வைங்க. அப்புறம் கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை வந்து +10 அந்த மாதிரி வந்து வீடியோக்கு எப்படி குவாலிட்டியாக இருக்குமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து செட் பண்ணுங்கள். நான் ஒரு +20 வந்து செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரைட்னஸ், ஸோ இதை வந்து -5 வந்து செட் பண்ணுங்கள். -5 வந்து செட் பண்ணோன்னே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வரும்போது டெம்பரேச்சர்னு இருக்கும், அதையும் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து ஒரு 10 வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஷார்பன் இருக்கும், ஷார்பன் வந்து அதையும் வந்து ஒரு +10 அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஃபெக்ட் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் அட்ஜஸ்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுங்க. டிக் மார்க் கொடுத்தோன்னே இப்போ நம்மளுக்கு வீடியோ வந்து குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிட்ரேட் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து குவாலிட்டி வந்து டிஃப்ரென்ஸாக தெரியும். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோக்கும் இப்போ இருக்கக்கூடிய வீடியோக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு நிறையவே தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.